ஐயா என் பேர் பரத். சொல்லுங்க ஐயா. இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ்னு சொல்லுவாங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசில் இருக்கும்போது வேறு காஸ்ட் மேரேஜை வந்து முஸ்லீம்ஸ் ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா பையன் வந்து முஸ்லீமாக மாறினா நாங்கள் ஆதரிக்கிறோம், கடவுள் ஒன்றுன்னு தான் சொல்கிறீங்க, அது இதை மட்டும் ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அதே மாதிரி என் முஸ்லீம் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, அதில் என்னன்னா பன்றி அந்த கறி அந்த மாமிசம் மட்டும் சாப்பிட மாட்டாங்க, மட்டன் சாப்பிட்றாங்க, பீஃப் சாப்பிட்றாங்க, அப்புறம் இதை மட்டும் ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் நீங்கள் இப்போ சொன்னீங்க ஒரு பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு பண்ணால் தான் நாங்கள் சாப்பிடுவோம் இறைச்சிகளை அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போ கடையில் வந்து நம்ம சாப்பிட்றோம், கடையில் வந்து நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வந்து சாப்பிட்றாங்க, அது அப்படி சொல்லிட்டு தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுமா, இல்லை நீங்கள் அப்படி தெரிஞ்சு தான் சாப்பிட்றீங்களா தெரியாமல் சாப்பிட்றீங்களான்னு தெரியல, அதுக்கும் விளக்கம் சார். அதில் சகோதரர் அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க, மதம் மாறி, இப்படி மதம் மாறி கல்யாணம் பண்ணுகின்ற பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஒரு முஸ்லீம் பெண் என்றால் ஒரு இந்து பெண்ணை திருமணம் பண்ணும்போது என்ன சட்டம் சொல்கிறீங்கன்னா அந்த பையன் வந்து இஸ்லாத்துக்கு வரணும் அப்படிங்கிறீங்க. அல்லது வந்து ஒரு இஸ்லாமிய பையன் ஒரு இந்து பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாச்சுன்னா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண் இஸ்லாத்துக்கு வரணும் இப்படி நீங்கள் நிர்பந்தம் பண்ணுறீங்க. ஏன் அவங்கவுங்க வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே, லவ் பண்ணிட்டா எந்த மதமாக இருந்தால் என்ன, காதலுக்குத்தான் கண் இல்லை, மதம் மட்டும் ஏன் பார்க்குறீங்க என்ற கோணத்தில் அவர் இந்த கேள்வியை முன் வைக்கிறாரு. அதாவதுங்க இந்த லவ் மேட்ருக்கு உள்ளே போகலை, அது இன்னைக்கு எவ்வளவு கொச்சையாக ஆக்கப்பட்டிருக்கிறங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது தனி மேட்ரு. ஆனால் இந்த லவ் பண்ணி ஒரு மதத்தில் இருந்து இன்னொரு மத பெண்ணை லவ் பண்ணி திருமணம் பண்ணுறதுனால ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன, அது முதல்ல விளைக்கிடுங்க. என்ன விளைவு, இப்போ ஒரு இந்து பையன் ஒரு முஸ்லீம் பெண்ணை இதை மாதிரி கல்யாணம் பண்ணாங்கன்னா குடும்பம் என்பது திருமணம் என்பது சந்தோஷமாக வாழ்றது தான், மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு வாழ்வதற்கு அல்ல. எங்களுடைய மார்க்கமும் அதை தெளிவாக சொல்லுது, திருமணம் என்பது மன நிம்மதியின்றது, கல்யாணம் என்பதை மன நிம்மதிக்கு தான் பண்ணணும், சண்டை போடுறதுக்கு இல்லை. சண்டை போட்டால் அது குடும்பமா உங்களுக்கே தெரியும் அது. அப்போ இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதோ அல்லது பெற்றோர்கள் ஏற்பாடு பண்ணி அந்த மாதிரி திருமணம் எதுவாக இருந்தாலும் அந்த திருமணத்தின் மூலமாக அடிப்படை நோக்கமே நிம்மதியாக வாழணும். இந்த நிம்மதிங்கிறது எப்போ வரும், ரெண்டு பேருமே ஒரே கொள்கையில் ஒரே சித்தாந்தத்தில் ஒரே கோட்பாட்டில் இருந்தீங்கன்னு வைங்களேன், அங்கே நிம்மதி ஏற்படும். கணவன் ஒரு கொள்கை ஒரு சித்தாந்தம், மனைவி ஒரு கொள்கை ஒரு சித்தாந்தம் என்று வருகின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலேயும் அது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை குழந்தைகள் பெறுவதில் இருந்து குழந்தைகளை வளர்ப்பதில் இருந்து அது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு நீங்க மதத்தை விட்டுருங்க, கணவன் நல்ல தண்ணி அடிக்கிறாரு, மனைவிக்கு சாராய வாடகை பிடிக்காது, எப்படி இருக்கும், சண்டை இல்லாமல் வாழ்ந்துருவாங்களாங்க. ஒன்று தலையெழுத்தேன்னு வாழணும், மாப்பிள்ளை என்ன தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு வாழணும், இல்லையா பொறுக்க முடியலன்னா தெரியுது இப்போ சமீபத்தில்னா தண்ணி அடிச்சுட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டில் படுத்து கிடப்பான், நைட்டு நைட்டாக போட்டு தள்ளிடுதா, அதெல்லாம் நடக்குது. ஏன், ஒரு சாதாரணமாக ஒரு தண்ணி அடிக்கக்கூடிய விஷயத்தில் இது கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது, கணவன் தண்ணி அடிச்சிட்டாரு மனைவிக்கு பிடிக்கலை, பிடிக்கலைங்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி கொலை வரையும் நடக்குது. இவங்க ஏன் கொலை நடக்குதுன்னா நிம்மதியான வாழ்க்கை இல்லை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இல்லை, இதுதானே யதார்த்தம். அதே மாதிரி நீங்கள் இன்னைக்கும் சில இடங்களில் இந்த தண்ணி அடிக்கக்கூடிய மாப்பிள்ளையை சகித்து கொண்டாலும் நிறைய நிபந்தனை போடுவாங்க, தண்ணி அடித்தா வீட்டில் வந்து படுக்காத, வேற எங்கேயாவது போய் படு, எல்லாம் முடித்து மனுஷனாக வரும்போது இங்கே வா, இல்லைன்னா என் பக்கத்திலே வந்துடாத, எத்தனை இடங்களில் நடக்குது. ஏன் இதெல்லாம் சந்தோஷமா, கணவன் மனைவி நல்ல நிம்மதியாக வாழக்கூடிய இந்த இடத்தில் தண்ணி அடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் இவ்வளவு பிரச்சனை ஏற்படுதுன்னா ஒரு மதம் தாண்டி இன்னொரு மதத்தில் இருக்கக்கூடியவங்களை பற்றி எவ்வளோ பிரச்சனை ஏற்படும். ஒன்று வேண்டாம், திருமணத்தை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. முதல்ல வந்து இப்போ நான் ஒரு முஸ்லீமு ஒரு இந்து பெண்ணை நான் கல்யாணம் பண்ணுறேன்னா எந்த அடிப்படையில் திருமணம் பண்ணணும், இஸ்லாத்தின் அடிப்படையிலையா அல்லது இந்து அடிப்படையிலையா? அப்பவுமே ஒன்று அந்த பெண்ணு இந்த சைடு வரணும் அல்லது நானும் அந்த சைடு போகணும், ஏதாவது ஒன்று, அது இல்லாமல் நடக்காது. எப்படி நடக்குது நீங்கள் பாருங்களேன், இந்து பையன் முஸ்லீம் பெண்ணு இவங்க கல்யாணம் எப்படி நடக்கும், கோயிலில் வச்சு நடக்கும், தாலி கட்டுவாங்க, மந்திரம் ஓதுவாங்க, இப்படி இது யாருடைய கல்யாணம் முறை, இந்து முறைப்படி. அந்த பெண்ணு எங்கே வந்துருச்சு, அப்போ இந்து மதத்துக்கு வந்துருச்சு, இதுதான் எதார்த்தம்.
ஒரு இந்து பையன் முஸ்லீம் பெண்ணை கல்யாணம் வந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் நடக்கணும், பள்ளிவாசலில் வச்சு நடக்குது அப்படின்னா அந்த பையன் ஒத்துக்கிட்டான்னா அவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். இதுதான் யதார்த்தமா நடக்குது. அவன் புதுசா என்னமோ பெருசா மாறினா வர இந்த திருமணத்திலேயே யாராவது ஒரு ஆள் உட்டாத்தானங்க நடக்க வேண்டியிருக்கு. இந்து பையன் கிறிஸ்தவ பொண்ணா இங்கேயும் அங்கேயும் கல்யாணம் பண்ணுவோம். ஒரு கல்யாணத்தை வந்து ரெண்டு மதத்தின் அடிப்படையில் செய்ய முடியுமா? அது எப்படி செய்வீங்க? என்ன இந்த சைடு வந்து ஒரு சாமியார் வந்து மந்திரம் ஓதணும், இந்த சைடு வந்து ஒரு ஆலிம்சா வந்து பாத்தியா ஓதணும், இப்படியா இருக்குது? அப்படி ஒன்று நடக்குமா? அல்லது ஃபாதர் வந்து அவர் ஏதாவது இப்படி நடக்குமா? என்னப்பா அது வந்து அது அந்த மதம் இது இந்த மதம் செய்ய மாட்டாங்க. யாராவது ஒரு சைடு போனா இல்லைன்னா சண்டை தான் வரும். இப்போ அந்த பெண்ணை நான் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நிற்குது. இந்த பையன் கல்யாணம் பண்ண இந்த பையன் இல்லை நான் இந்து அடிப்படையில் தான் கல்யாணம் பண்ணுவேன்னா அப்பவுமே சண்டை வந்துருச்சே. ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரியணும், கல்யாணமே வர்றதுக்கு முன்னாலேயே பிரியணும். சரி, இது எல்லாம் தாண்டி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி உள்ளே போனாங்கன்னு வைங்களேன், ஒரு பிள்ளையே பெற்று எடுப்பாங்க, பேர் வைக்கணும், முஸ்லீம் பேர் வைக்கணுமா, இந்து பேர் வைக்கணுமா, கிறிஸ்தவ பேர் வைக்கணுமா, இல்லை டேவிட் வை, இல்லை குமார்னு வை, ஏ இஸ்மாயில்னு வை, ஏ ஏதாவது ஒன்று வைங்கப்பா. என்ன பேர் வைப்பீங்க அந்த பிள்ளைக்கு? குமார், டேவிட், இஸ்மாயில். கூப்பிடும்போது இவ்வளோ சேர்த்தா கூப்பிட முடியும்? சும்மா பேருக்கு சொல்லிக்கலாம், ஆனால் நடைமுறையில் என்ன செய்வோம் தெரியுமா? ஒன்றும் வேண்டாங்க, ஏதாவது ஒரு பேர் வாயில் நுழையுதோ இல்லையோ ஒரு பேரை வச்சு விட்டு போகணும்னு வரணும். அப்படி இல்லைன்னா அங்கேயும் மத சண்டைகள், அந்த கொள்கை கோட்பாடுகள் அங்கேயும் வரும். பிள்ளைகளை வளர்க்கணும், வளர்க்கும்போது அந்த பிள்ளைய ஒரு பெண் வந்து முஸ்லீமாக இருக்குது, ஆண் வந்து இந்துவாக இருக்கிறான், ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான், வளர்க்கணும். என்ன வளர்க்குறது? அந்த பிள்ளை சொல்ல நீ பள்ளிவாசலில் பாங்க சொல்லிட்டாங்க, பள்ளிவாசலுக்கு ஓடு தொழுவு அப்படிங்கும் மனைவிக்காரி. ஏன்னா முஸ்லீம்ல இவர் சொல்வார், எதுக்கு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் இருக்கு அங்கே ஓடு அப்படிம்பார். அவன் எங்கே போவான்? சண்டை ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இது நான் சாதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் நடைமுறை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒத்தே வராது. அதனால தான் நாங்கள் சொல்லலை. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்று அந்த சைடு போயிடுவோம் அல்லது இந்த சைடு வந்துடுவோம், ரெண்டும் கட்டான நிலையில் இருக்கும். நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், ஒரு இந்து பையன் வந்து முஸ்லீமை கட்டினா ஒன்று இவன் அங்கே போயிடுறான் அல்லது அந்த பொண்ணுங்க வந்துடுது. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. இது கட்டாயம் என்ற அடிப்படையில் இல்லை. ரெண்டு பேரும் ரெண்டு வெவ்வேறு மதமாக இருந்தால் அவர்களால் ஒழுங்காக சுமூகமாக அந்த நிம்மதியான வாழ்க்கையை கொண்டு போக முடியலை. அதனால் இதுதான் யதார்த்தம். ஒன்று அந்த பெண் மதம் மாறுது அல்லது இந்த ஆண் மதம் மாறுகிறான், இதுதான் யதார்த்தம். இதில் என்ன கொடுமை அப்படின்னா, ஒரு ஆண் இஸ்லாமிய ஆண் வந்து ஒரு இந்து பெண்ணை லவ் பண்ணிட்டான்னு வைங்களேன், உடனே ஒரு அரசியல் சாயம் பூசிடுறாங்க, லவ் ஜிஹாத் அப்படிங்கிறான். சரி, இப்போ இதுக்கு லவ் ஜிஹாத் அப்படின்னு சொன்னால், ஒரு இந்து பையன் ஒரு முஸ்லீம் பெண்ணை அங்கே போய் கோயிலில் தாலி கட்டி திருமணம் பண்ணி வாழ்க்கை நடத்துகிறானே, அதுக்கு என்ன ஜிஹாது? இதுக்கு லவ் ஜிஹாதுன்னு போகிற ஹோக்கில் முஸ்லீமுடைய வெறுப்பில் சொல்லிட்டீங்க. ஒரு இந்து பெண்ணை வந்து முஸ்லீம் திருமணம் பண்ணிட்டாங்கிறதுக்காண்டி இந்த பேர் என்றார். ஒரு முஸ்லீம் பெண்ணை ஒரு இந்து வாலிபர் கல்யாணம் பண்ணி கொண்டு போய் இன்னும் நடக்குது, டெய்லி நடக்குது, பேப்பரில் பார்க்கத்தானே சரியா? அப்போ இதுக்கு என்ன பேர்? இதுக்கு மதம் என்ன செஞ்சதுன்னு, மார்க்கம் என்ன செஞ்சது? ஒன்றுமே செய்யலை. அவங்கவுங்க விருப்பப்பட்டு அது அந்த மாதிரி ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்கிறான். அதனால் லவ் மேட்டரில் வந்து இங்கே இருந்து அங்கேயும் போகிறாங்க, அங்கே இருந்து இங்கேயும் வராங்க. இதுதான் யதார்த்தமான நிலை. யாரும் நிர்பந்தம் பண்ணலை அப்படிங்கிறதையும் நீங்கள் விளங்கிக்கிடுங்க. அடுத்து ரெண்டு மூணு கேள்விகள் கேட்டாங்க. அடுத்த கேள்வி வந்து அந்த பிஸ்மில்லா சொல்கிறது மாமிசம், அது வந்து எப்படி நீங்கள் கடையில் போகிறீங்களா அதெல்லாம் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாங்க ஹலால் செய்யப்பட்டது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அதாவது பொதுவாக ஒரு நம்பிக்கை தான், பாய் மாறா இருந்தால் பிஸ்மில்லா சொல்லி தான் அறுப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதை போய் நாங்கள் துருவி துருவி ஆராய மாட்டோம். அதே மாதிரி பாய் அல்லாத மற்றவர்கள் இருந்தால் அங்கே போய் கேட்டுக்கிடுவோம். சில இடங்களில் போர்டே வச்சுக்கிடுவாங்க எல்லாரும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஏன்னா அவங்க வியாபாரம் தானே பண்ணுறாங்க ஹோட்டலு, அதனால எல்லாரும் சாப்பிடுங்கிறதுக்காக வேண்டி இது ஹலால் செய்யப்பட்டதும்பாங்க, நம்பிடுவோம், சாப்பிட தான் செய்வோம். அல்லது ஒரு டவுட்டு இருந்தால் அவங்கள்ட்ட யாராக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் ஹலால் தானே அப்படின்னு கேட்டுக்கிடுவோம். அப்போ இந்த அடிப்படையில் அதை ஓரளவுக்கு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை நாம் சாப்பிட்றோம். இது ஒன்று. அடுத்து அந்த சகோதரர் கேட்குறது வந்து எல்லா இறைச்சியும் சாப்பிட்றிய, பன்றி இறைச்சி மட்டும் ஏன் கூடாதுங்கிறிய? எல்லா அதுவும் ஒரு இறைச்சி தானே, ஒரு இறைச்சி வகையில் அது ஒன்று தானே. இதுக்கு வந்து நாங்கள் வேறு விளக்கம் சொல்கிறதில்லை, எங்களுடைய மார்க்கம் தடுக்குது. நீங்கள் வந்து மாட்டு இறைச்சியோ ஆட்டு இறைச்சியோ கோழி இறைச்சியோ இது எல்லாம் சாப்பிடலாம், ஆனால் இந்த இறைச்சி வகைகளில் பன்றி எங்களுடைய இஸ்லாம் தடுக்குது.
அது அதனால நீங்க அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டதுனால எங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில அதை வேண்டாங்கிறோம். வேற நோக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அடிப்படையில வந்து அது வந்து கூடாது. எங்க நான் சொன்னல தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொல்லுது, அதனால நாங்க தண்ணி அடிக்க மாட்டோம், பீடி சிகரெட்டு நாங்க குடிக்க மாட்டோம், ஏன்னா எங்க மதம் சொல்லுகிறது. அதே மாதிரி இந்த இறைச்சி வகைகள்ல இதை நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்றதுனால அதை நாங்கள் தவிர்த்து கொள்றோமே தவிர வேற அதுக்கு நோக்கங்கள் கிடையாது. அல்லாஹ்